Hello friends, welcome to my channel Tamil Queen Bakers. இன்னைக்கு நம்ம whipping cream powder எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த Blue Bead company தான் யூஸ் பண்றேன். இது 1 kg packet-ஆ வரும். இதுல வந்து நம்ம எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துட்டு மீடியா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் பின்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படினா 1 cup அளவுக்கு நம்ம வந்து பவுடர் எடுத்தோம்னா, விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்தோம்னா 1 cup அளவுக்கு நம்ம பால் இல்லைன்னா தண்ணி எடுக்கணும். ஓகே, நான் இப்போ 1 cup அளவுக்கு விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்திருக்கேன். இதை மெஷர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியுங்கிறதுக்காக நான் மெஷரிங் கப்லேயே மெஷர் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இதுக்கு நம்ம 1 cup அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். 1 cup அளவுக்கு பால் எடுத்தாச்சு. இது நல்லா சில்லுன்னு இருக்கணும். ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் கூட பரவாயில்ல, நல்லா சில்லுன்னு வச்சு எடுங்க. அப்புறம் இந்த பவுடரில் ஏற்கனவே நம்மளுக்கு சுகர் ஆடடாக தான் இருக்கும், ஆனாலும் அது கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஒரு 4 tablespoon அளவுக்கு ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். சாதா பவுடர் சுகரில் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 teaspoon அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம க்ரீம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் பால் ஆட் பண்ணலாம். பால் வந்து நான் 1 cup பாலையும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு 1/2 cup அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1/2 cup ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீட்டரை ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டுட்டு நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாலும் அந்த பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்பீடை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லேருந்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு நான் 5th ஸ்பீடில் வச்சுட்டேன். 5th ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணலாம். நல்லா ஸ்டிஃப் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது டபுள் சைஸில் ஆகிறதும் ஸ்டிஃபாக ஆரம்பிக்கிறதும். இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இதில் கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1 tablespoon அளவுக்கு தான் இதில் பால் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். 1 tablespoon அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா பீட் பண்ணுங்கள். இன்னும் 5th ஸ்பீடில் தான் வச்சுருக்கிறேன், ஸ்பீட் கம்மி பண்ணலை. 5th ஸ்பீடில் வச்சுட்டேன், இன்னும் நல்லா இதை பீட் பண்ணலாம். இப்போ பீட் பண்ணி முடித்தாச்சு, நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இதில் 1/4 cup பால் எக்ஸ்ட்ரா மீதி தான் வந்திருக்குது எனக்கு. நம்ம பேக்கில் 1 cup அளவுக்கு பால் ஊற்ற சொல்லி போட்டிருந்துச்சு, ஆனால் நான் இப்போ 3/4 cup தான் பால் ஊற்றியிருக்கிறேன். 3/4 cup எனக்கு நல்லா ஸ்டிஃபாக கிடச்சிருக்குது. இன்னும் 1/4 cup நான் ஆட் பண்ணியிருந்தேன்னா இதை விட கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சியில் ஆயிருக்கும். அதனால் நம்ம 3/4 cup தான் கரெக்டான பதம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளவு ஸ்டிஃபாக இருக்குது நம்ம க்ரீம்னு. இதை நம்ம நார்மலாக க்ரீம் நம்ம ஃப்ராஸ்டிங்க்கோ இல்லைன்னா மேலே டெக்கரேஷன்ஸ்க்கோ எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி அது ஸ்டிஃபாக இருக்கிறதுங்கிறத காட்டுறேன். நம்ம பவுடர் விப்பிங் க்ரீமில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அது சீக்கிரமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கிச்சனில் வச்சுருந்தாலே அந்த க்ரீம் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டாக இருந்தாச்சுன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியாக இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்லி நம்ம கையில் வச்சு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு கையில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம கையில் உள்ள ஹீட் தாங்க முடியாமல் கையில் இருந்தே அந்த பைப்பிங் பேக்கில் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நம்மளுக்கு நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாச்சுன்னா நீங்கள் பவுடர் விப்பிங் க்ரீமுக்கு போகலாம். மற்றபடி நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் கிடைக்கும்னா இதுக்கு வாங்காமல் இருக்கிறது பெட்டர். இப்போ நான் உங்களுக்கு பைப் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு இது நல்லா ஸ்டிஃபாக இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிசைன் எதுவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாகிட்டு இருக்கிறது, ரொம்ப நீட்டாகவே வரும். இந்த க்ரீமை நீங்கள் ஐஸ்கிரீமுக்கு பேஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் பேஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். நான் இப்போ இந்த பவுலில் இருக்கக்கூடியதை கிச்சனில் வச்சுருந்தேன். கிச்சனில் கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் கிச்சனில் வச்சுருந்தேன். இப்போ இந்த போர்டில் இருக்கிற டிசைனை நான் ரூமில் வச்சுருந்தேன். ரூமில் வச்சுருந்தது அதே டிசைனில் அந்த டிசைன் அப்படி ஹோல்ட் பண்ணியே இருந்துச்சு. ஆனால் கிச்சனில் வச்சுருந்தது என்ன ஆச்சுன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் எந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தது, இப்போ எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு. இது இந்த சாஃப்ட் பீக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ஆனால் இது சாஃப்ட் பீக் ஆகிடுச்சு. இதை வச்சு நம்ம வந்து ஏதாவது டிசைன் போட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை மறுபடி பீட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள் கையில் வச்சு உங்கள் கை ஹீட்டில் வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டினாலும் நம்ம வந்து மறுபடி பீட் பண்ணாச்சுன்னா இது நம்ம நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு, நம்ம கொஞ்சம் ஸ்டிஃபான கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடும். அதனால இதை வந்து மறுபடி பீட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதை நல்லா ஹை ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து டைமிங்ஸ் கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட பீட்டரோட பவரை பொறுத்து இருக்குது. இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சுது இந்த ஃபுல்லாக நல்லா பீட் ஆகி வர்றதுக்கு. இப்போ இது நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு, இது நல்லா ஸ்டிஃபாகவும் ஆயிடுச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்து பார்க்கலாம், நல்லா ஸ்டிஃப் பீக்லேயே நிற்கிது. ஸோ இது பீட் பண்ணது போதும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அது ஸ்டிஃபாக வேணும்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதை பீட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த க்ரீமை பாஸ்கெட் வீவ் நாசலில் போட்டு இந்த மாதிரி நான் பைப் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு. நம்ம க்ரீம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாஸ்கெட் வேவ் நாசல் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த நாசல் வச்சு பண்ணும்போது க்ரீம் ஸ்டிஃபாக இருந்தால் மட்டும்தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குதுன்னு. விப்பிங் க்ரீம் வச்சு ஒர்க் பண்ணுறதா இருந்தாச்சுன்னா எப்போவுமே வீட்டில் சில்லுன்னு இருக்கக்கூடிய ஏரியாவில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் க்ரீம் சீக்கிரமாக மெல்ட் ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.